அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை மார்கழி அமாவாசை இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வருது இந்த மார்கழி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு ராமர் பக்தரான ஹனுமன் நாள் இந்த இந்த அமாவாசை திதி டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பதுக்கு தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூணு மாலை நாலு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க இந்த மார்கழி அமாவாசை ரொம்பவே சக்தியுள்ள நாளாக கருதப்படுது இந்த நாளில் நீங்க செய்யற எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் அதுக்கு பல மடங்கு பலன்கள் உண்டுங்க ஒவ்வொரு அமாவாசை நாள்லையுமே பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வலைகள் உச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்கிற பூஜைகள் பரிகாரங்கள் இதுக்கெல்லாம் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இந்த நாளில் நல்ல விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ரெண்டு மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் அதே போல் ஏதாவது கெட்ட விஷயங்கள் செஞ்சாலுமே அதுக்கும் ரெண்டு மடங்கு பலன் கிடைச்சிருங்க அதனால் இந்த நாளில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றாக கருதப்படுது கர்ம வினைகள் தீர்றத்துக்கு இந்த நாளில் அன்னதானம் அவசியம் பண்ணுங்க இல்லாத ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது உங்களுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க இந்த அமாவாசை நாளில் பண்ணுற தானத்துக்கு பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்மளுடைய ஏழு தலைமுறை பாவமும் இதனால சரியாயிடும் அவசியம் இந்த நாள்ல அன்னதானம் பண்ணுங்க இந்த நாள்ல இதே போல உணவு பொருள் ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்ச தானம் பண்ணும் போது இறந்தவர் இவங்கள்ல யாரோ ஒரு ஒரு மூலமா வந்து உங்களுடைய அந்த தானத்தை வாங்கிக்குவாங்க அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இப்படி நம்ம அன்னதானம் செய்யும் போது நமக்கு எப்படி சிறப்பான பலன்கள் கிடைக்குதோ அதே போல ஒரு சில விஷயங்களை வீட்டுல அன்னைக்கு செய்யக்கூடாது முக்கியமாக வாக்குவாதம் பண்ணுறது சண்டை சச்சரவு கூச்சல் அழுகை இதெல்லாம் இந்த அமாவாசை நாளில் தவிர்த்துடணும் அப்படி நடந்துச்சுன்னா அதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது நம்மளுடைய மூதாதையருக்கு வழிபாடு பண்ணுறது எல்லாமே காலை நேரத்தில் செய்கிறதுனால இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பகல் நேரத்தில் பன்னெண்டு மணிக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிருங்க கூடவே இந்த நாளில் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க குலதெய்வம் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் இந்த நாளில் அவசியம் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க அப்படி உங்களுக்கு குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமாக இருக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க குலதெய்வ பூஜையை வீட்டிலையே ரொம்ப எளிமையாக செய்யலாங்க அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாளுமே பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும் அமாவாசையில் வழிபடுற வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்குங்க ஒவ்வொரு அமாவாசையிலையும் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அந்த நாளில் பூஜை வீட்டிலேயே எப்படி எளிமையாக செய்கிறது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறதை இப்போ பார்க்கலாம் அமாவாசை நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை அமாவாசை நாளில் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ரு வழிபாடு செஞ்சு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியது பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடும் இதனால குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளும் பண கஷ்டமும் நிம்மதி இல்லாமையும் இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுங்க பித்ருக்கள்னு சொல்லப்படுற நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை நாளில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதா சொல்லப்படுதுங்க அதனால தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா எள்ளும் தண்ணீரை எரிச்சி எளிதாக வீட்டிலையே கூட பூஜை செஞ்சுக்கலாம் அதனால தான் அந்த நாளில் நம்ம கோலம் போட்டோம்னா கோலங்கிறது மங்களமான காரியத்துக்கு செய்கிறது அதனால் அது பார்த்தோட நம்ம பித்ருக்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அமாவாசை நாள் விரதம் இருக்கிறதுக்கு சிறந்த நாளாக கருதப்படுது அந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான சக்திகளை கொடுக்கும் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யும் வீட்டை சுத்தம் செய்கிற அந்த நாளில் தண்ணீரோட கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து வீடு துடைச்சிட்டு காலை மாலை ரெண்டு வேலையும் பூஜை அறையில் விளக்கேத்தி வைக்கணுங்க அமாவாசை நாளில் பெற்றோரை இழந்தவங்க உணவு எதுவும் காலை வேலையில் அருந்தாமல் விரதமா இருந்து முன்னோர் வழிபாடு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டாங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் அவங்களுக்கு உண்டாகுங்கிறது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இதனால அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு படையல் இட்டு அதுக்கு பிறகு காகத்துக்கு முதல்ல அந்த உணவை வச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் இது சிறப்பான பழங்களை தரும் இதோட முன்னோர்களோட ஆசீர்வாதமும் முழுமையா அந்த குடும்பத்துக்கே கிடைக்குங்க முக்கியமா அமாவாசை நல்ல விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்க யாரா இருந்தாலுமே அசைவ உணவை தவிர்த்துறது நல்லது அமாவாசை ஒளியின் போது அசைவ உணவு சாப்பிட்டா உடம்புல ஒரு வித அசௌகரியம் உண்டாகும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வீட்டில் பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்றதுக்கும் சகல விதமான சௌபாகியமும் உங்க வீட்டுக்கு கிடைக்க சமைக்கிறதுக்கும் குலதெய்வ அருள் பெறத்துக்கும் குலதெய்வ வழிபாடு அந்த நாளில் செய்கிறது நல்லது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கணும்னா அந்த நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிக்கிறது அப்படி இல்லைன்னா ஒழிக்க விடுறது ரெண்டுமே செய்யலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அமாவாசை நாளில் நம்ம குலதெய்வத்தை வீட்டில் இருந்தபடியே எப்படி எளிமையான முறையில் வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணணுங்க குலதெய்வ வழிபாடு வீட்டில் செய்கிறதுக்கு முதல்ல பித்தளையோ இல்லை செம்பளையோ ஆன சொம்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மண் குடுவையாக இருந்தாலும் அதில் எடுத்து அது நிறையா தண்ணியை ஊற்றி பூஜை அறையில் வச்சுருங்க அதில் குலதெய்வத்தை நினச்சி ஆவாகனம் செஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு விலக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கங்க உங்களுக்கு என்ன குறை இருக்குதோ என்ன மனக்கஷ்டம் இருக்குதோ அதெல்லாம் தீரணும் கடன் ஆகட்டும் குடும்பத்தில் பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறுங்க உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வச்சு வழிபடலாம் அப்படி எதுவுமே உங்களால் முடியலன்னா கொஞ்சமாக கல்கண்டு கூட வச்சு வழிபடலாங்க இப்படி நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஆத்மார்த்தமாக வழிபடும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறிடுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொடர் தோல்விகள் வெற்றியாக மாறணும்னா அன்றைய தினம் பசுவுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் கொஞ்சம் எள்ளு இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட கஷ்டங்களும் விலகிடும் தொடர் தோல்விகள்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறிடும் எளிய முறையில் இதுபோல் குலதெய்வ வழிபாடும் வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உடனே நிறைவேறிடுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்கிறதோட ஒரு சிலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாங்க அவங்க எந்த தொழில் துவங்கினாலுமே அதில் நஷ்டம் ஏற்படும் வீட்டில் ஏதாவது ஒரு குறையோட ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒன்று திருமணம் ஆகாமல் வயது கூடுன குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படியே குழந்தை பாக்கியம் இருந்தாலுமே மந்தமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க இல்லை நோய் நொடியோடு இருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு துன்பம் மாறி மாறி வருது அவங்க வீட்டில் மனசு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இப்படிப்பட்ட பித்ருதோஷம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களை முறைப்படி வழிபடுறதோட மாதம் மாதம் வர்ற அமாவாசை திதியில் இருந்தவங்களுக்கு பிடிச்சத சமைச்சி வச்சு படையல் போட்டு அவங்கள வணங்கணும் இது எல்லாமே எளிமையான ஒரு வழிபாடு தான் இதுபோல் பித்ருக்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அமாவாசை நாளில் முறையாக செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகிடும் சந்தோஷம் வர தொடங்கிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ